Hello friends, welcome back to my YouTube channel, Earn with Ajmal. Na Ajmal pesuren. Innaik inda video la nama enna paakaporam appadina TNC coin solittu oru airdrop patti dhaan nama vandu paakaporam. So idu eppadi kidaikudhu appdin paathina survey complete panni namakku vandu kidaikudhu. So idha eppadi vandu claim pandradhu, idha eppadi register pandradhu, idhila eppadi work pandradhu, ella details inda video la nama vandu paakalam. So adhukku munadi nama channel la neenga innum subscribe pannala appadina video kile irukkudiya red button ah click panni subscribe pannikonga. மற்றும் கிட்ட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்கள் மெயிலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், ஈஸியாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனலை நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஒவ்வொரு வீடியோ கீழே வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஏர்ட்ராப், இந்த ஏர்ட்ராப்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்சி காயின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏர்ட்ராப். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் காயின். ஸோ இது வந்து எந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்குது அப்படின்னா, இது வந்து ஹாட் பீட் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த காயின் வந்து எதில் கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஆப் மூலமா நம்ம டெய்லி வந்து சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வேக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 டிஎன்சி காயின் வந்து கிடைக்குது. 5 டிஎன்சி காயினோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 0.35 டாலர். ஓகேவா? ஸோ இதை வந்து எப்போ வேணாலும் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சு கொண்டு போய் நம்ம செல் பண்ணி மணியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுக்க முடியும். ஸோ இது வந்து 100% வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சைட்டு, ஒரு ஆப். ஓகேவா? ஸோ இதில் எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன், ஸ்க்ரீன்ஷாட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா ரியல் ரிசர்ச் சர்வே ஆப்னு சொல்லிட்டு இந்த ஆப்போட பேர். இதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டைரெக்டாக ப்ளே ஸ்டோருக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சைன் அப் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே அடுத்த பேஜ் வரும். ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மெயில் ஐடி கேட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து சப்மிட் கொடுக்கணும். ஸோ பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 8 கேரக்டர் இருக்கணும், அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் இருக்கணும், கேல்குலேட்டர் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரோட கோடு கொடுத்துட்டு கீழே நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி எடுத்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜ் வரும். ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ப்ரொசீட் டு லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணணும். ஸோ அடுத்த பேஜ் வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, நம்ம என்ன பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆப்புக்குள்ளே போயிடும். அதாவது லாகின் பண்ண உடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் வேலட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ க்ரியேட் வேலட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்டு கொடுக்க மாதிரி, அதாவது நம்ம பாஸ்கோடு கொடுத்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாஸ்கோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல ஏதாவது ஒரு 6 டிஜிட்டில் வந்து ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு கொடுத்துட்டு திரும்ப வந்து கன்ஃபார்ம் பாஸ்கோடு கொடுத்துக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிளிக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு ப்ரொஃபைலுக்குள்ளே போயிடும். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தவுடனே வந்து அவங்க வந்து ப்ரொஃபைல் தான் கேட்பாங்க. ஸோ ப்ரொஃபைல் கொடுத்து நம்ம வந்து மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 3 ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். 3 ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து சர்வே வந்து ஆரம்பிக்க தொடங்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மெயில் ஆர் ஃபீமேல் அதை வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து என்ன ரிலேஷன் ஸ்டேட்டஸில் இருக்கீங்களோ அந்த ரிலேஷன் ஸ்டேட்டஸை வந்து கொடுத்துக்கோங்க. சிங்கிள்னா சிங்கிள் கொடுத்துக்கோங்க, மேரிட்னா மேரிட் கொடுத்துக்கோங்க. ஸோ என்ன இதில் இருக்கீங்களோ அது கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜ் வரும். ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டுக்கோங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டை வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட இந்த டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நேஷனாலிட்டி, லாங்குவேஜ், ரெசிடென்ஸ், அதுக்கப்புறம் ரெசிடென்ஸ் சிட்டி. ஓகேவா? ஸோ இந்த 4 கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து நேஷனாலிட்டி இந்தியன் கொடுத்துக்கோங்க. லாங்குவேஜ் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ் எல்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெசிடென்ட் கண்ட்ரி, நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. உங்களோட சிட்டி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நேஷனாலிட்டி இந்தியன், லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா 3 லாங்குவேஜ் கொடுத்துருக்கேன்.
கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் ரெசிடென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ப்ரொசீட் அப்படின்னு தான் கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ கொடுத்த உடனே நமக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரொசீட் ஸ்கிப் 24 hours டோன்ட் ஆஸ்க் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 3 KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த இடத்துல 3 KYC கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு வந்து ரெஃபரல் கமிஷனும் கிடைக்கும், சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சர்வேயும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆப்போட பேர் வந்து இதுதான். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதோட அதோட ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து 0 இருக்கும். நீங்கள் வந்து ப்ரொஃபைல் ஃபில் பண்ணோடனே உங்களுக்கு வந்து 1 வந்துடும். ஓகேவா? ஸோ 1 வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 3 ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல KYC லெவல் அப்படின்னு இருக்கும். இந்த KYC லெவலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லெவல் வந்து வரும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இருக்கக்கூடிய 23 லெவல் டோட்டல் இருக்குது. அந்த 23 லெவலை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து மினிமம் 3 ட்ரை பண்ணுங்கள். முதல்ல ட்ரை பண்ணிவிட்டு ஏதாவது சர்வே இருக்கான்னு சொல்லி பாருங்கள். இருக்குன்னா சர்வே அட்டன் பண்ணுங்கள். எடுத்தவுடனே வந்து 23 லெவலையும் கம்ப்ளீட் பண்ணாதீங்க. ஏன்னா 23 லெவலே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 72 hoursக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து சர்வே அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? நான் வந்து அவசரப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா 23 லெவலே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுனால எனக்கு வந்து இப்போதைக்கு எனக்கு வந்து சர்வே வரல. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெவல்ஸ் கம்ப்ளீட் ஆனால் தான் நமக்கு வந்து சர்வே வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சர்வே இப்போ கரண்ட்டாக அவைலபிளாக இருக்குது. ஃபார் பார்த்திங்கன்னா தெரியும் TNC 5 TNC அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா திரும்பவும் 5 TNCன்னு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு சர்வே வந்து கரண்ட்டாக அவைலபிள் இருக்குது. ஸோ டோட்டல் ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20,000 மெம்பர்ஸுக்கு தான் இந்த சர்வே வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி கிலோ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து 20,000 மெம்பர்ஸுக்கு தான் அட்டன் பண்ண முடியும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 18,649 மெம்பர்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சர்வே வந்து பார்த்திங்கன்னா 16,476 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பட் நான் வந்து இப்போ இங்கே வந்து ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து KYC கம்ப்ளீட் பண்ணலை. நான் KYC சப்மிட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 72 hours கழிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இதில் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் எனக்கு வந்து இதில் வந்து அட்டன் பண்ண முடியாது. பட் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்தவுடனே என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு சர்வே இருந்துச்சு. ஸோ அந்த சர்வே வந்து நான் ட்ரை பண்ணேன். சர்வே ட்ரை பண்ணி நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து கம்ப்ளீட் லிஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 80,000 மெம்பர்ஸுக்கு வந்து அந்த சர்வே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ 80,000 மெம்பர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ நானும் அதில் வந்து ஒரு மெம்பர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணோன்னா எனக்கு வந்து 5 TNC காயின் வந்து இந்த இடத்துல வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். நம்ம வந்து என்ன சர்வே கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறத வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதோட இதுதான் அது. ஓகேவா? ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணனால நம்ம வந்து இப்போதைக்கு அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே ரெஜிஸ்டர் பண்ணி வந்தோடனே ஃபஸ்ட்டில் வந்து எனக்கு சர்வே இருந்துச்சு. ஸோ அந்த சர்வே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சர்வே வந்து இல்லாமல் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த 23 லெவலையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ கம்ப்ளீட் பண்ண உடனே இது கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து சர்வே வந்துச்சு. பட் எனக்கு வந்து அட்டன் பண்ண முடியல. ஓகேவா? பட் இப்போ வந்து கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 2 சர்வே வந்து இந்த இடத்துல இருக்குது. ஒரு 5 பாயிண்ட்க்கு ஒரு சர்வே இருக்குது. ரெண்டு ஃபைவ் பாயிண்ட்டுக்கு ஒரு சர்வே இருக்குது. ஓகேவா? ஸோ 5 TNCன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு TNCயோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு $0.07. ஓகேவா? அப்போ 5 TNCக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 TNCக்கு பார்த்திங்கன்னா $0.35. ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸ்சேஞ்ச் காயின். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணது வந்து கம்ப்ளீட்டடில் இருக்கும். க்ளோஸ் சர்வே முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளோஸ் லிஸ்ட்டில் இருக்கும். இங்கே கீழே பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ கம்ப்ளீட் அதாவது முடிஞ்ச இதுக்குமே கம்ப்ளீட் பண்ண எக்ஸ்பீரி ஆனது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 TNC கிடைக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 10 கிடைக்குது. 15 10 வரைக்கும் கிடைக்குது. ஓகேவா? ஸோ 3 5 7 10 வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ சாரி, ஓகே. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு லெவல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தெரியாமல் வந்து 23 லெவலே நான் வந்து தொடர்ந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணனால என்னோடய ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா KYC ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. நான் பெண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து புதிய ஒரு சர்வே வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்கேன், வி ரிக்ரெட் இன்ஃபார்மிங் தட் யூ கனாட் ரெஸ்பான்ஸ் டு சர்வே ஃபார் 72 hours டியூ டு ரீசன்ட் KYC அப்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ இந்த 72 hours முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இந்த சர்வே வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த சர்வே போச்சு அப்படின்னா வேறு சர்வே வந்து வரும். அந்த சர்வே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து மேலே இருக்கக்கூடிய டாட்டை கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன் வரும்.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேவிசி லெவல் இருக்குது. ஸோ மினிமம் வந்து நீங்கள் மினிமம் ஃபஸ்ட்டில் வந்து 3 KVC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ 3 KVC என்ன அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் தான் கேவிசியே கேட்குறான். கேவிசின்னு நினச்சோம்னா நீங்கள் வந்து ஏதோ ப்ரூஃப் அனுப்பணும் அப்படின்னு நினைக்காதீங்க, இது வந்து ஜஸ்ட் வந்து நம்மளோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் தான். ஸோ நான் இந்த இடத்த க்ளிக் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஏஜ், அதுக்கப்புறம் என்ன இதுன்னு சொல்லிட்டு கேட்பான். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கொடுக்கணும். கொடுத்து வந்து சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேவிசி வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன். ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செகண்ட் லெவலுக்கு போகிறோம் அப்படின்னா செகண்ட் லெவலில் சம் கொஸ்டின் கேட்பான். ஸோ அதில் வந்து என்ன கேட்பான் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸு, ஆனுவல் இன்கம், ப்ராப்பர்ட்டி ஓன்டு, டோட்டல் அசட்டு, இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி அஞ்சனம் கேட்பான். ஸோ அஞ்சனத்தில் உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதோ அதை கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா எது வேணால் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு எதுவாக எது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க, ஓகேவா? ஏன்னா அது ரிலேட்டடாக வந்து கொஸ்டின் கேட்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ரியல் எஸ்டேட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, கிரிப்டோ கரன்சி, சேவிங் அக்கௌண்ட் டெபாசிட் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி டோட்டல் அசெட் வந்து பார்த்தீங்கன்னா 500 மில்லியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எது வேணால் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓன்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சொந்தமாக வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனுவல் ரெவன்யூன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு $5,000 கிட்ட அப்படி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து ஃபுல் டைம், நான் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ண மாதிரி கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ செகண்ட் லெவல் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா சம் கொஸ்டின் கேட்போம். ஒரு 5 கொஸ்டின் தான் மேக்ஸிமம், வந்து ஒரு 5லேருந்து ஒரு 7 கொஸ்டின் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் லெவலில் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து லக்ஸரி கார் வந்து பை பண்ணியிருக்கீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ எஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 வாட்சோட பிராண்டட் வாட்சோட பேர் கேட்டிருக்கேன், நான் வந்து 3 வாட்சோட பேர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்ஸரி ஃபேஷன் ப்ராண்டோட பேர் கேட்டிருக்கேன். ஸோ அதிலே வந்து ஒரு 3 ஆணம் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரி காரோட ஒரு 3 பிராண்ட் கேட்டிருக்கேன், அதிலே ஒரு 3 ஆணம் கொடுத்துருக்கேன். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து லக்ஸரி பட்ஜெட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட், less than $15,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 3 KVC கம்ப்ளீட் பண்ணால் போதும், நமக்கு வந்து சர்வே வர தொடங்கிடும். பட் நீங்கள் வந்து 22 லெவல் வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக சர்வே வந்து வரைக்கு சான்ஸ் இருக்குது, ஓகேவா? பட் நீங்கள் வந்து எடுத்த உடனே வந்து 23 லெவல் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாதீங்க. கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா 72 ஹவர்ஸுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து சர்வே அட்டன் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு 3 லெவல் கம்ப்ளீட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ப்ரொஃபைலில் இங்கே வந்து ஏதாவது சர்வே இருக்கான்னு பாருங்கள். ஆன்கோயிங்கில் வந்து ஏதாவது சர்வே இருக்கான்னு பாருங்கள், இருந்துச்சுன்னா அட்டன் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணக்கூடிய காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு மை டிஎன்சியில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய காயின்ஸை வந்து நம்ம எப்போ வேணாலும் விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் விட்ரா வந்து நமக்கு வந்து ஒரு காயின் இருந்தாலே நம்ம வந்து விட்ரா பண்ணிக்கலாம், இல்லை நம்மகிட்ட வந்து ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் வந்தாலும் நம்ம வந்து விட்ரா பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ சர்வே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாகின் பண்ணி இதில் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்த கிளிக் பண்ணாலும் நமக்கு வந்து அந்த பேஜ் வரும், ஓகேவா? இந்த இடத்த கிளிக் பண்ணாலும் ஆன்கோயிங்கில் என்ன என்ன சர்வே போயிட்டுருக்கோ அது வந்து இந்த இடத்துல வந்துடும், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் இருக்குது, நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம யாரையாவது ரெஃபர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவங்களோட காயின்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வரும். நம்ம கம்ப்ளீட் பண்ணக்கூடிய சர்வேயரில் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வரும். ஸோ நமக்கு புதுசாக வரக்கூடிய சர்வேயரில் இங்கே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும், அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்குது. இந்த ஐடி வெரிஃபிகேஷன் நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம வந்து பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ இங்கே வந்து ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இப்போதைக்கு நம்ம வந்து அதை ஒன்றும் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து வேறு என்ன இருக்குது பார்த்திங்கன்னா ரெஃபரல் இருக்குது. ஸோ ரெஃபரல் மூலமாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃபரல் வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து நம்மளோட ரெஃபரல் இங்கே இருக்குது, காப்பி பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணிக்கலாம். இன்வைட் பண்ணும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா first 3 KYC வந்து கம்ப்ளீட் பண்ண உடனே நமக்கு வந்து 5 TNC காயின் வந்து நமக்கு கிடைக்கும், ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு மூணு ப்ரொஃபைல் வந்து நான் காமிச்சிட்டேன். ஸோ அந்த 3 ப்ரொஃபைலை வந்து கம்ப்ளீட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 TNC காயின் வந்து ரெஃபரல் போனஸாக வந்து கிடைக்கும், ஓகேவா? ஸோ 5 TNC காயினோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன், $0.35, ஓகேவா? ஸோ நம்ம வந்து ரெஃபரல் மூலியமாக நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும், செல்ஃபாகவும் நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும். ரெஃபரல் கம்பல்சரியான்னு கேட்டிங்கன்னா ரெஃபரல் வந்து கம்பல்சரி கிடையாது, நமக்கு தேவைன்னா நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து டிஎன்சி காயின் அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம், மற்றபடி வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இவ்வளோ தான் இந்த ஆப்பில் இருக்குது, இதில் வந்து வேறு எதுவும் இல்லை. ஸோ இதை வந்து மேக்ஸிமம் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், மேக்ஸிமம் ட்ரை பண்ணி மேக்ஸிமம் நீங்கள் வந்து எவ்வளோ டிஎன்சி காயினை வந்து கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு இதை ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க, இங்கேயே ஹோல்டு பண்ணுங்கள். விட்ரா பண்ணுறதா இருந்தாலும் விட்ரா பண்ணலாம். ஸோ விட்ரா பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். 3 டாட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் வேலட், ஓகே, ஒரு மினிட். ஸோ நம்ம வந்து கலெக்ட் பண்ண காயினை வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வந்து விட்ரா பண்ணலாம். விட்ரா பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான், இந்த இடத்துல நீங்கள் வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வரும்.
ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம எவ்வளோ காயின் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோமோ எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்து ட்ரான்சாக்ஷன் லிஸ்ட்டில் வந்து காமிக்கும். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா சென்டுன்றக்கு ரிசீவ் இருக்குது, ஓகேவா? மேலே வந்து பார்த்திங்கன்னா 15 டிஎன்சி காயின் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து நியர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு $1 கிட்ட வரும், ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம வந்து சென்டு, இதை வந்து இங்கே வந்து சென்டுன்னு உள்ள பட்டனை வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கலாம். எங்கே சென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இது வந்து டிஎன்சி காயின் வந்து ஹாட் பீட்னு சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்சில் வந்து ஆல்ரெடி லிஸ்ட்டாக இருக்குது. நம்ம யூடியூப் சேனலில் நேற்றுக்கு தான் வீடியோ போட்டிருந்தோம் ஹாட் பீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஹாட் பீட் எக்ஸ்சேஞ்சில் தான் இந்த டிஎன்சி காயின் வந்து லிஸ்ட்டாக இருக்குது. நம்ம அங்கே கொண்டு போய் தான் நம்ம வந்து செல் பண்ண முடியும். ஸோ அது எப்படி செல் பண்ணுறது, அங்கே கொண்டு போய் எப்படி வந்து செல் பண்ணுறது அப்படின்னு உள்ளது அடுத்த வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான், இதில் வந்து கஷ்டப்படுக்கு வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லை. ஹாட் பீட்டில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஹாட் பீட்டில் அங்கே உள்ள டிஎன்சி அட்ரஸை காப்பி பண்ணணும். காப்பி பண்ணி இங்கே வந்து சென்ட் கொடுத்து நம்ம வந்து சென்ட் பண்ணணும், ஓகேவா? ஸோ அது எப்படின்னு உள்ளது டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் வந்து நான் விட்ரா பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக விட்ரா பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க வந்தது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. பை.